அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஒரு தகவல் தொடர் 1265. இன்று திருக்குறானில் 4வது சூராவில் 15-16 ஆகிய வசனங்களையும் அதனுடைய பொருளையும் அதனுடைய விளக்கத்தையும் சுருக்கமாக நம்ம தெரிய இருக்கிறோம். இன்றைய தலைப்பு அருகருப்பான பாவச் செயல்களை விட்டு விடுங்கள். திருக்குறானில் சில வசனங்கள் வசனங்களாக இருக்கும், ஆனால் அதனுடைய சட்டங்கள் வேறு ஒரு வசனத்தின் மூலியமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கும். அப்படி தான் இன்றைக்கு நம்ம பார்க்குற இந்த வசனம் திருக்குறானில் வசனமாக இருக்குது, ஆனால் அதனுடைய சட்டங்கள் வேறு ஒரு வசனத்தின் மூலியமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் ஆரம்ப காலகட்டங்களில் ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை அவங்களுடைய வீட்டுகளில் அடைச்சி வைக்கிறது தான். வீட்டில் அடைச்சி வச்சு அவர்களுக்கு கடுமையான முறையில் வேதனை கொடுக்கறது தான் அவங்களுக்கு தண்டனையாக இருந்தது. இது பல காலங்கள் தொடர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பிறகு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதில் ஒரு முடிவை அறிவித்தான். வேறு ஒரு வசனத்தை இறக்கி வச்சு இந்த வசனத்திற்கு இந்த சட்டத்திற்கு மாற்றமாக வேறொரு வசனத்தை இறக்கி வச்சான். விபச்சார குற்றம் புரிந்த ஆண் மற்றும் பெண்களுக்கு ஆரம்ப காலத்தில் வழங்கப்பட்டு வந்த சாதாரண தண்டனை இந்த வசனத்தின் மூலமாக மாற்றப்படுது. எந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் மாற்றினா அப்படின்னா 24வது சூராவில் 1வது வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதில் இந்த மாதிரி தப்பு பண்ணவங்களுக்கு இப்படி வீட்டில் எல்லாம் அடைச்சி வைக்க வேண்டாம், அவங்க திருமணமானவங்களாக இருந்தாங்கன்னா 100 அவங்க சாகுறது வரைக்கும் கல்லால் அடியுங்க அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் சொன்னான். அவங்க திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் 100 சாட்டை அடிகள் கொடுங்க அப்படின்னு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக புகாரியில் 2696வது ஹதீஸிலையும் இடம்பெற்றிருக்கு. இப்போ அந்த வசனம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வல்லாத்தி அகத்தீனல் ஃபாஹிஷத்த மின் நிசாயிக்கும் ஃபஸ்தஷஹிது அலைஹின் அரபாத்த மின்கும். விபச்சார குற்றம் பண்ணிட்டாங்க, 4 சாட்சிகள் இவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னு உறுதியாக சொல்லியாச்சு அப்படின்னா, ஃபயன் ஷஹிது ஃபாம்சிக்குஹுன்ன ஃபில் புயூத்தி ஹத்தா யதவஃபாஹுன்னல் மௌத்து அவ் யஜ்அலல்லாஹு லஹுன்ன சபீலா. சாகிறது வரைக்கும் அவங்கள வீட்டில் அடைச்சி வைக்க வேண்டியதான், இதுதான் அவங்களுக்கு தண்டனை. வல்லதானி எழுத்தியானிகா மின்கும் ஃபாகுஹுமா. அவங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணவங்களுக்கு நல்ல வேதனை கொடுங்க, நல்லா அவங்களுக்கு தண்டிக்கணும். ஏன்னா இவங்களை பார்த்துட்டு மற்றவங்களும் இந்த விபச்சார குற்றத்தை செய்யக்கூடாது. ஃபைன் தாபா வாசலஹா ஃபாரிது அனுகுமா. ஆனால் இவங்களுக்கு ஏதோ தண்டனை கொடுத்தாச்சு, அவங்களும் அல்லாட்ட தௌபா செஞ்சிட்டாங்க, தங்களை சரி செஞ்சிட்டாங்க அப்படின்னா தண்டனை எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும் தப்பு பண்ணவன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இன்னல்லாஹ கான தௌபாபர் ரஹீமா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ரொம்ப இரக்கம் உடையவன், அவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அப்படின்னு இந்த வசனத்தில் சொல்லப்படுறது. அருகருப்பான பாவங்கிறது விபச்சாரம் மட்டுமல்ல, ஒரு ஆண் ஒரு ஆணை திருமணம் செய்கிறது, அல்லது ஒரு ஆண் ஆணோட தவறான முறையில் ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுறது, ஒரு பெண்ணு ஒரு பெண்ணோடு இந்த மாதிரி செய்கிறது, இது எல்லாமே மிகப்பெரிய பாவ செயல். ஆணும் இந்த மாதிரி ஓரினை சேர்க்கையில் ஈடுபடுவதை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களுக்கு தண்டனையே மரண தண்டனை தான் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு உலகம் இவைகளை எல்லாம் அங்கீகரிக்குது. அவன் விருப்பப்படி வாழ்ந்துக்கிடலாம், அவன் விருப்பப்படி ஆணும் பெண்ணும் இருந்துக்கிடலாம், 4 பெண்ணோடு தொடர்பு எல்லாமே அவங்கவுங்க விரும்புனாங்கன்னா, அவங்களுக்கு வயசு வந்துருச்சுன்னா செஞ்சுக்கிடலாம் அப்படின்னு இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அரசுகள் நீதிமன்றங்கள் பல்வேறு இடங்களில் சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இது எல்லாமே அருகருப்பான பாவ செயல், இதெல்லாம் நிறைய வியாதிகளுக்கு நோய் நொடிகளுக்கு இதெல்லாம் காரணமாக இருக்குது. திருமணம் செய்யாமல் வேறு ரீதியில் எந்த காலத்திலையும் இந்த மாதிரி உறவுகளை ஏற்படுத்திக்கிடக்கூடாது.
அதனால தான் அல்லாஹ் சொன்னால் உங்களுக்கு உடல் சக்தி இருந்துச்சுன்னா ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ, அப்படி ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு அப்பவும் என்னுடைய இச்சைகள் முடியலை, அந்த பெண்ணால் எனக்கு ஈடு கொடுக்க முடியலை அப்படின்னா பொருளாதார வசதிகள், வாய்ப்புகள், குடும்பத்தை கழிக்கிறதுக்கு உண்டான தகுதிகள் இருந்துச்சுன்னா கூட பெண்களை கூட நீ திருமணம் செஞ்சுக்கலாம், ஆனால் அவங்கள்ட்ட சரிசமமாக நடந்துக்கிடணும். ஒன்லி உன்னுடைய இச்சையை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும் பெண்களை போகப் பொருளாக பயன்படுத்துவதை இஸ்லாம் அனுமதிக்கலை. அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளை செய்யணும். ஆனால் என்ன, திருமண உறவு இல்லாமல் அந்நிய பெண்களோடு தவறான முறையில் நடத்தை கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கலை. அப்படி நடத்தை உடைய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க திருமணம் செஞ்சவங்களாக இருந்தால் அவங்கள் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட வேண்டியவர்கள். அவர்கள் திருமணம் செய்யாதவர்களாக இருந்தால் 100 சவுக்கடிகள் அவர்கள் கொடுக்கப்படணும். அப்போ தான் இந்த மாதிரியான அருகருப்பான பாவமான காரியங்கள் நடைபெறாது. பெண்களை பாலியல் வன்புணர்ச்சியோடு பார்க்குற எண்ணிக்கைகள் எல்லாமே அறவே இல்லாமல் போகும். இது திருக்குறானுடைய வசனம் சொல்லித்தரக்கூடிய ஒன்று. அதே நேரத்தில் இந்த குற்றச் செயல்களில் ஈடுபட்டவங்க உரிய முறையில் அந்தந்த நீதிமன்றங்களின் மூலம் அவர்கள் தண்டனை வாங்கி அதற்கு பிறகு அவர்கள் வெளியிலே வந்தால் மீண்டும் அவங்க பழைய காலத்தில் செஞ்ச அந்த தவறுகளை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் இந்த திருக்குறானுடைய வசனம் சொல்லித்தருகிறது. அருகருப்பான பாவமான இந்த காரியத்தை செய்வதிலிருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் அதனுடைய விளக்கங்களையும் நாளை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.